நேற்று நீங்கள் மாத்திரமே அமைதியாக போறீர்கள். அவர்கள் 20-25 பௌத்த துறவிகள் அங்கே இருக்கிறார்கள். நான் ஒரே ஒருவன் தான் அதை துறவியாக நிற்கிறேன். அமைதியாக இருந்து நீங்கள் 30 நிமிடங்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு போக வேண்டும் என்று பொங்கல் செய்யலாம் என்று சொல்லப்படவில்லை. ரெண்டாவது 30 நிமிடங்கள் என்று எங்களுக்கு நேரம் தருவதற்கு இவர்கள் யார்? வெடுக்கனாரி சிவன் ஆலயத்திலே நாங்கள் யாகம் செய்திருக்கிறோம், பொங்கல் செய்திருக்கிறோம். அதுவும் தொல்பொருள் திணைக்களத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம்தான். ஆக இவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு இடம் சட்டத்தை மாற்றுகிறார்கள். அதை செய்த பொழுது காவல்துறையைச் சேர்ந்த ஒரு குறித்த அதிகாரி திடீரென்று வந்து அதை அவர் நிறுத்த முயற்சித்து அதே நேரம் சப்பாத்துக்காலால் அந்த நெருப்பை அங்கே அணைத்து விட்டார். நீங்கள் காலால் உதைந்தது பிழை என்று சொல்லும்போது இப்போ இந்த போலீஸார் என்ன செய்தார்கள்? ஒரு போலீஸ் அதிகாரி உட்பட 2-3 போலீஸார்கள் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அங்கே இருந்திருக்கக்கூடிய பௌத்த தேரர்களுக்கும் சிங்கள காடையர்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி அவர்களை அனுப்பியிருக்க வேண்டும். செல்ல முடியாத விடத்து அவர்களை அவர்கள் கைது செய்திருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் அது மீது எங்களுடைய ஆதி ஐயனார் இருந்த ஆலயம் இருந்த இடம், அதில் வந்து தரப்பால உதரை அளிக்க வேண்டும். பெண் போலீஸாரை சேர்ந்து பெண்களை தூக்கி எழுப்ப ஆரம்பிக்கிறார். வன்முறையாக அடாத்தா அந்த இடத்துல பீட்டர் எவஞ்சலியன் அங்கே தாக்கப்படுகிறார். அதில் போலீஸார் கொட்டான் இதெல்லாம் வெத்தெல்லாம் தாக்குகிறார்கள். அந்த இடத்துல அந்த வன்முறை நடக்கிறது. ஆனால் எங்களுடைய மக்களோ எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளோ யாருமே பின்வாங்கவே இல்லை. நாங்கள் யாருமே பின்வாங்க சொல்லி சொல்லவும் இல்லை. வணக்கம் நேர்களே, இது சக்கரவியூகம். வார்த்தையிலும் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதக்கூடிய அரசியல் சமர்க்களம், சமகாலத்தினுடைய அரசியல் அதிர்வுகளை ஆய்கிற களம். குறிப்பாக இந்த கடந்த வாரத்தை பொறுத்தவரை நாங்கள் என்று சொல்லி பேச வேண்டிய தேவை கிடையாது. நேற்று நாளை பொறுத்தவரை மிக முக்கியமாக தாயகத்தில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இந்த முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குருந்தூர் மலையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய பாரதூரமான சம்பவம். நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்று பொங்கல் நடவடிக்கைகளுக்காக சென்றக்கூடிய தமிழ் தரப்புகள் எந்த விதமான பொங்கல் நடவடிக்கையும் மேற்கொள்ள விடாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம், அதற்கிடையிலே பாரிய வன்முறைகள் அங்கே கூடியதாக இருந்தது. ஒரு தரப்பினர் மீது மாத்திரம் காவல்துறை நடத்தி இருக்கக்கூடிய மோசமான காட்டமான தாக்குதல்கள் பல்வேறு தரப்புகள் கண்டித்துக் கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் இதை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த களத்திலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இதற்கு முன்பதாக கசப்பதேரர் வந்து ஒரு விஷயத்தை சமூக வலைதளத்திலே பதிவிடுகிறார். அங்கே ஒரு மத நிறுவனத்தை நிறுவுவதற்கான முயற்சியிலே சில தரப்புகள் ஈடுபடுகிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்காக எல்லோருமே ஒன்றிணையுங்கள், போராட்டத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி சிங்கள மக்கள் தவறான வழியிலே தூண்டப்படுகிறார்கள். அதற்கு பிறகு நீதிமன்றத்திலே நடந்திருக்கக்கூடிய விஷயம், காவல்துறையில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய முறைப்பாடுகளுக்கு பிறகு நீதிமன்றம் இடைக்கால கட்டளை ஒன்றை வழங்குமாறு காவல்துறையினர் ஒரு முறைப்பாட்டை செய்திருந்தாலும் கூட நீதிமன்றம் அதை ஏற்க மறுத்து பொங்கலுக்கான அனுமதியை கொடுத்திருந்தது. ஆனால் நேற்றைய நாளிலே என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை பலர் காணொலி வாயிலாக பார்த்திருப்பீர்கள். களத்தில் இருந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களிலே மிக தீர்க்கமாக இருந்திருக்கக்கூடியவர்களைத்தான் இந்த நாளிலே நிகழ்ச்சி அழைத்து வந்திருக்கிறது. சிவகுரு ஆதீனத்தினுடைய முதல்வர், பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய இணைப்பாளர்களில் ஒருவர் தவ திரு வேலன் சுவாமிகள் அவர்கள், வணக்கம். வணக்கம் சாந்தன், வணக்கம் நேயர்களே. இந்த விடயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக நேற்று தனிமுறைப்பு குருந்தூர் மலையிலே என்ன நடந்தது? ஓம், நீங்கள் குறிப்பிட்டது போன்று நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டம் தனிமுறைப்பு குருந்தூர் மலையிலே நாங்கள் தமிழர்களாக அங்கே ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் வந்து ஒரு பொங்கல் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த அறைகூவலை ஏற்றுக்கொண்டு அங்கே நாங்கள் பொங்கல் ஏற்பாடுகளை செய்ய முயற்சித்த பொழுது முதலிலே தொல்பொருள் திணைக்களத்தினர் வந்து இதிலே பொங்கல் செய்ய முடியாது, நெருப்பு பற்ற முடியாது என்ற ஒரு தடையை அவர்கள் அங்கே ஏற்படுத்தினார்கள். அந்த இடத்துல அங்கே இருந்திருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல் செயற்பாட்டாளர்கள் அந்த தொல்பொருள் திணைக்கள சம்பந்தப்பட்ட அதிகாரியுடன், நீங்கள் அதற்கான ஏதாவது உத்தரவை எழுத்திலே வைத்திருக்கிறீர்களா? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் அந்த பௌத்த தேரர் இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு அவர் விடுத்த விண்ணப்பத்தை நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. ஆகவே அது பொங்கல் செய்வதற்கு அங்கே எந்த தடையுமே இருக்கவில்லை. அதற்கு முன்பதாகவும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் 3 தடவைகள் தன்னுடைய தீர்ப்பிலே சைவ சமயத்தவர்கள் அங்கே வழிபாடு செய்வதற்கு எந்தவித தடைகளும் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறது. ஆகவே ஏற்கனவே நீதிமன்றத்தால் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம், தடை உத்தரவு விண்ணப்பிக்கப்பட்ட போது மறுக்கப்பட்ட விடயம். ஆகவே அது நீதிமன்றத்தினுடைய பூரண ஒரு அனுமதி அதற்கு நேற்று இருந்தது. அப்போ அந்த இடத்திலே அங்கிருந்த எங்கள் அரசியல் செயற்பாளர்கள் கேட்ட பொழுது தொல்பொருள் துறைக்கள் அதிகாரியால் அதற்கு இந்த எழுத்து மூலமான உத்தரவை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா, நாங்கள் செய்ய முடியாதுன்னு கேட்டபோது அவராலே அதற்கு எதுவும் செய்ய முடியவில்லை. ஆகவே அதற்கு பிற்பாடு தான், ஆகவே தொல்பொருள் துணைக்குழுவத்தோடு நாங்கள் முதல்ல முரண்பட்டோம், அதற்கு பிற்பாடு தான் அவர் ஒரு நிலைக்கு வந்தார்.
இந்த நெருப்பு ஏற்ற முடியாதுன்றதை காரணம் காட்டி நீங்கள் மூன்று கற்களை வைத்து அதற்கு மேலே தகரத்தை வைத்து அதற்கு மேலே மூன்று கற்களை வைத்து நீங்கள் செய்யலாம் என்று சொல்லியிருந்தார். அதில் கூட எங்களுக்கு உடன்பாடு இல்லை. வெடுக்கனாரி சிவன் ஆலயத்திலே நாங்கள் யாகம் செய்திருக்கிறோம், பொங்கல் செய்திருக்கிறோம், அதுவும் தொல்பொருள் திணைக்களத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம்தான். ஆக இவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு இடம் சட்டத்தை மாற்றுகிறார்கள். ஒரு பொதுவான சட்டம் இருக்கிறது என்ன, இயற்கையான இடங்களிலே நெருப்பு மூட்டப்பட்டு பெரிய அளவிலே வந்தால் அந்த அங்கே இருக்கக்கூடிய இயற்கை தடயங்கள் ஏதாவது பாதிக்கப்படலாம் என்ற அடிப்படை. இது ஒரு சிறிய இடத்திலே வெளியான இடத்திலே நாங்கள் இந்த பொங்கலை செய்ய போகிறோம். உங்களுக்கு தெரியும் பொங்கல் நெருப்பு என்பது எந்த அளவு சிறிய ஒரு விஷயம். ஆகவே அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே உண்மையிலே இருக்கவில்லை. ஆகவே தொல்பொருள் திணைக்களத்தினர் இப்படி ஒரு முடியத்தை முன்வைத்த பிறகு அவர்கள் பிறகு நாங்கள் எங்களுடைய முயற்சி போராட்டத்துக்கு பிறகுதான் அவர்களே இந்த தகரம் வைத்து பொங்கலாம் என்ற நிலைக்கு வந்தார்கள். அது மிக முக்கியமான விடயம். அதற்கு பிறகு தகரத்தை வைத்து நாங்கள் பொங்கலை ஏற்பாடு செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது அந்த இடநேரத்துக்குள்ளே இந்த பௌத்த தேரர்கள் தலைமையிலான சிங்கள பௌத்த பேரினவாத காடையர்கள் அங்கே வந்து அவர்கள் அதை கூட செய்ய விடாமல் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதை செய்ய முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். என்னோடு ஒரு சிலர் தேரர்கள் வந்து ஆங்கில மொழி மூலமாகவும் கதைத்து விளங்கப்படுத்தும் போது நான் அவர்களுக்கு உண்மையான விளக்கத்தை சொன்னபோது அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஆகவே அவர்கள் வந்து ஒவ்வொரு காரணங்களை சொல்லி என்னை திசை திருப்ப முயற்சி எடுத்த எல்லா முயற்சிகளுமே தோல்வியடைந்து விட்டன. முதலாவது. இரண்டாவது, அதுக்கு பிறகு எங்களுடைய அரசியல் செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் ஆகவே அந்த பொங்கலை மூட்ட அங்கே கற்பூரம் ஏற்றி மூட்டப்பட்டது. அதிலேயும் தொல்பொருள் திணைக்கள் அதிகாரி வந்து அவர் சரி நீங்கள் செய்யுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போனவுடன் தான் இவர்கள் செய்தார்கள். அதை செய்த பொழுது காவல்துறையைச் சேர்ந்த ஒரு குறித்த அதிகாரி திடீரென்று வந்து அதை அவர் நிறுத்த முயற்சித்து அதே நேரம் சப்பாத்துக்காலால் அந்த நெருப்பை அங்கே அணைத்து விட்டார். ஆகவே அது அவர்கள் காவல்துறை அல்லது ஸ்ரீலங்கா போலீஸார் செய்திருக்கக்கூடிய மிக ஒரு அராஜகமான ஒரு விடயம். அவர்கள் அங்கே சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு இருக்கக்கூடிய நிலையிலே அந்த இடம் தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமானது, தொல்பொருள் திணைக்களத்தினுடைய உத்தரவு எதுவோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா போலீஸார் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், அங்கே இருந்திருக்கக்கூடிய பௌத்த தேரர்களுக்கும் சிங்கள காடையர்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி அவர்களை அனுப்பியிருக்க வேண்டும், செல்ல முடியாத விடத்து அவர்களை அவர்கள் கைது செய்திருக்க வேண்டும், அது யாராக இருந்தாலும். ஆகவே அந்த இடத்திலே நீதிமன்ற அனுமதி இருக்கிறது. தொல்பொருள் திணைக்களம் சொன்ன விதிமுறைப்படி நாங்கள் வழிபடுவதற்கு பொங்கல் செய்வதற்கு உரிய ஏற்பாட்டை உரிய சூழலை உருவாக்கி தந்திருக்க வேண்டியது ஸ்ரீலங்கா காவல்துறை மட்டுமே. ஆனால் அவர்கள் நடந்து கொண்டது பௌத்த தேரர்களுக்கும் சிங்கள காடையர்களுக்கும் நீதிக்கு எதிரானவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் வழிபாடு செய்யலாம், அவர்கள் எதுவும் செய்யலாம், நாங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்ற விதத்திலே எங்களுக்கு வந்து இது முரண்பாடு வருகிறது. ஆகவே இந்த முரண்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, சமாதானத்தை இது குலைக்கிறது, ஆகவே எல்லோரும் கீழே செல்லுங்கள் என்று முடிவெடுத்தார்கள். அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சமாதானத்தை குலைத்தவர்கள் அல்லது குலைப்பவர்கள், இந்த முரண்பாட்டை ஏற்படுத்துபவர்கள் யார், அவர்களை நீங்கள் கீழே அனுப்புங்கள். மற்ற அமைதியான வழியிலே இங்கே வழிபாடு செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வழிபாடுகளை செய்யட்டும். அங்காலே சட்ட விரோதமாக கட்டப்பட்ட விகாரை, உங்களுக்கு தெரியும் நீதிமன்ற உத்தரவை மீறி கட்டப்பட்ட விகாரை, அதிலே அவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது கூட நாங்கள் போய் ஒரு இதுவுமே செய்யவில்லை. உண்மையில் சட்டத்துக்கு விரோதமாக கட்டப்பட்ட விகாரையில் கூட அவர்கள் வந்து வழிபாடு செய்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது சட்டத்துக்கு விரோதமாக கட்டப்பட்ட விகாரை, அது விகாரே அல்ல, அது வெறும் கட்டிடம், வெறும் கல்லு தான், அது அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த நிலையிலே அந்த இடத்தில் அவர்கள் இல்லாமல் இது எங்களுடைய ஆதி சிவன் ஆதி ஐயனார் ஆலயம் இருந்த இடம், திரிசூலம் இருந்தது, புடுங்கி வீசப்பட்டிருந்தது, அந்த ஆலயத்துக்கு முன்னாலே தான் நாங்கள் பொங்கல் செய்வதற்காக அதில் போயிருந்தோம். ஆகவே அந்த இடத்திலே ஸ்ரீலங்கா போலீஸாருடைய இந்த அராஜகம் இது என்பது மீண்டும் ஒரு முறை ஸ்ரீலங்கா போலீசார் உட்பட தொல்பொருள் திணைக்களம் கூட ஆரம்பத்திலே மறுத்திருந்தது. ஆகவே ஸ்ரீலங்கா அரசினுடைய அனைத்து திணைக்களங்களும் இயந்திரங்களும் எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு எதிராகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேற்றைய தினம் இது மீண்டும் எங்களுக்கு நிரூபித்திருக்கிறது. ஆகவே ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக நீதியிலே நாங்கள் எதையும் பெற முடியாது, சர்வதேச நீதி மூலமாகத்தான் நாங்கள் எங்களுக்கான உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இது மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள் சட்ட விரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய விகாரை என்று. அவர்கள் சட்டத்தை மதிக்கிற போக்கள் இல்லை, நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்கிறவர்களாக அவர்கள் இல்லை. நீராவி அடியேற்ற பகுதியிலே பௌத்தர்களுடைய தகடத்திலிருந்து வெடுக்குனாரி மலை, குருந்தூர் மலை என்று சொல்லி அந்த பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது. நேற்று நீங்கள் மாத்திரமே அமைதியாக போனீர்கள்.
நான் உண்மையிலேயே அமைதியாக போகவில்லை. அமைதியாக போனதாக அங்கே காட்டப்பட்டாலும் அல்லது தெரியப்பட்டாலும் சென்ற இடத்திலே நிச்சயமாக நாங்கள் இதை செய்வதாகத்தான் இருந்தோம். அந்த இடத்திலே நாங்கள் முதலிலே சென்று இந்த விடயங்களை முன்வைத்த பொழுது அவர்கள் இந்த தகரத்தை வைத்து அதுக்கு மேலே பொங்கல் செய்யலாம் என்று சொல்லியிருந்த பொழுது நாங்கள் அதை செய்வதாக ஒரு உறுதியோடு தான் அங்கிருந்தோம். அங்கிருந்த பொழுது இவர்கள் எதிர்ப்பை காட்டும் பொழுது நாங்கள் அவர்களோடு ஸ்ரீலங்கா போலீஸாரோடு சொல்லிக் கொண்டிருந்த விடயம், நீங்கள் இவர்களை எப்படியாவது கீழே அனுப்புங்கள், பௌத்த தேரர்களையும் சிங்கள மக்களையும் அனுப்பிவிட்டு எங்களுக்கு பொங்கல் செய்வதற்குரிய சுதந்திரத்தை, வழிபாட்டு சுதந்திரத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்ற ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்ட நேரத்திலே தான் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை செய்யும் பொழுது அந்த கற்கள் வருவதற்கு சிறிது காலம் எடுத்தது. நாங்களுக்கு உடனடியாக அங்கு தகரம் மேலதிக கற்கள் எங்களிடம் இருக்கவில்லை. ஆகவே கீழே சென்று தகரத்தையும் கற்கள் எடுத்துக்கொண்டு வந்துதான் பொங்கலை தொடங்க வேண்டிய ஒரு கால இடைவெளி அதில் இருந்தது. அந்த இடைவெளியை பயன்படுத்தி தான் இவர்கள் இன்னும் எதிர்ப்பை காட்டிக்கொண்டிருந்தார்கள். அந்த இடைவெளிக்காகத்தான் நாங்கள் அதை காத்திருந்தோமே தவிர, ஏனென்றால் மூன்று கற்கள் மட்டும்தான் இருந்தன. ஆகவே மேலுக்கு தகரம் வைப்பதற்கும் அதற்கு மேலே கற்கள் வைப்பதற்கும் அவை தேவைப்பட்டது உங்களுக்கு தெரியும். கீழே கிறங்கி வந்து அவற்றை எடுத்துக்கொண்டு அதில் முதல்ல தகரம் வந்து விட்டது, கற்கள் வரவில்லை, பிறகு திருப்பி கற்கள் கொண்டு வரப்பட்டது. அது அப்போ அந்த அந்த இடைவெளி நேரத்துக்குள்ளே தான் நாங்கள் அங்கே அமர்ந்திருந்து கொண்டும் எங்களுடைய எதிர்ப்பை காட்டிக்கொண்டிருந்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் கீழே இருக்கின்றோம். அங்கே ஆலயத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பௌத்த தேரர்கள் அங்கிருந்து மேலே வந்து ஏறி செல்கிறார்கள், இந்த பக்கம் மேலே ஏறி தாங்கள் நின்று செய்கிறார்கள். அதை பார்த்தபோது ஒரு துறவியாக, சைவ துறவியாக எனக்கு ஏற்பட்ட உணர்வு, நானும் மேலே சென்று மற்ற பக்கத்திலே நிற்க வேண்டும் என்று. அவர்கள் 20-25 பௌத்த துறவிகள் அங்கே இருக்கிறார்கள், நான் ஒரே ஒருவன் தான் அதை துறவியாக நிற்கிறேன். இருக்க வேண்டும் உணர்வு வந்தாலும் இது விடயம் சரியாக நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்திலே, நல்ல நோக்கத்திலே நான் மேலே செல்லவில்லை. நாங்கள் கீழே இருந்தே தொடர்ந்து எங்களோட வழிபாட்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அமைதியான முறையிலே யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது மேலே சென்ற தேரர்கள் பிறகு படிப்படியாக சிங்கள அந்த காடையர்களும் மேலே செல்கிறார்கள். அவர்களோடு அங்கே மேலே சென்று அவர்களும் இருப்பதை காவல்துறையினர், ஸ்ரீலங்கா போலீஸார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே அதுக்கு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அந்த இடத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் சிலர் மேலே சென்று இருந்த பொழுது, சில அரசியல் செயற்பாட்டாளர்கள் மேலே சென்று அமர்ந்த பொழுது ஸ்ரீலங்கா போலீஸார் ஓடி வந்து நீங்களாம் கிளறங்குங்க கிளறங்குங்க கொண்டு சொல்கிறார்கள். அப்போ அந்த இடத்துலேயே நாங்கள் முழுமையான எதிர்ப்பை காட்டியிருந்தோம். நானுமே முழுமையான எதிர்ப்பை காட்டி, நீங்கள் எப்படி இப்படி செய்வது நியாயம், அவர்கள் மேலே இருக்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களுடைய அது மீது எங்களுடைய ஆதி ஐயனார் இருந்த ஆலயம் இருந்த இடம், அந்த சட்டவிரோதமான விகாரைக்குள்ளே இது நடக்கவும் இல்லை, அப்போ இது எப்படி நீங்கள் கீழே வர சொல்கிறீங்களோ, ஒரு பக்கச்சார்பாக நடக்கிறீர்கள் என்று சொன்ன இடத்துல பிறகு கொண்டு போய் இந்த அவர்கள் எல்லாரும் கீழே இறங்குங்கள் என்ற ஒரு முடிவுக்கு ஸ்ரீலங்கா போலீஸார் வந்து எல்லோரையும் கீழே இறக்கினார். கீழே இறக்கியதன் பிற்பாடும் நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கிடையில் தான் தொல்பொருள் திணைக்கள் அதிகாரி வந்து நாங்கள் பொங்கல் தொடங்க போகிறோம், அப்போ கற்கள் எல்லாம் வந்து விட்டது, எல்லாம் வச்சாச்சு, இப்போ அந்த இடைவெளி முடிஞ்சு, நேர இடைவெளி முடிஞ்சு எல்லாம் வச்ச உடனே நெருப்ப அவரோட வந்தோடனே அவர் முதல் செய்யலான்னு சொல்லி சட்டம் கதைக்கெல்லாம் வெளிக்கிட்டார். எங்களுடைய அரசியல் செயற்பாட்டாளர்கள் திரு ரவிகரன் அவர்கள், திரு பீட்டர் இளஞ்செழியன் அவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே சேர்ந்து பிரதானமாக சொன்னார்கள், நீங்கள் இப்படிலாம் கலைச்சு கொண்டிருக்கலாம், நாங்கள் பொங்க போகிறோம், நீதிமன்ற உத்தரவிற்கு தடை இருந்தால் கொண்டாங்க, எழுத்துல கொண்டாங்க என்றோட அவர் ஓம் சரி நீங்கள் செய்யுங்க அவர் போயிட்டார். அவர் போனோடனே நெருப்பு வச்சோன்னா போலீஸார் வந்து காலால் உதஞ்சு இதை நிப்பாட்டிய பொழுது அங்கே போலீஸாரோட வாய்த்தர்க்கம் வந்து வன்முறை வரும் பொழுது நாங்கள் அந்த எதிர்ப்பை அங்கே காட்டி நின்றோம். எதிர்ப்பை காட்டாமல் சும்மா நிற்கவில்லை, நீங்கள் காலால் உதஞ்சது பிழை என்று சொல்லும்போது இப்போ இந்த போலீஸார் என்ன செய்தார்கள், ஒரு போலீஸ் அதிகாரி உட்பட ரெண்டு மூன்று போலீஸார்கள் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். காலால் தாங்கள் உதந்தது பிழை, மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னிக்க முடியாது, நீங்கள் காலால் உதந்து இப்படி இதை கற்பூரம் ஏற்றியதை அணைத்து விட்டு நீங்கள் அவர்களுக்கு பக்கச்சார்பாக நடத்து கொண்டு எப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியும் என்று அவர்கள் மன்னிப்பு கேட்டு அந்த சூழ்நிலையை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க முயற்சித்த பொழுது நாங்கள் அந்த இடத்துலேருந்து நகர்வதாக இல்லை, சரி நெருப்பு ஏற்றப்பட்டு உதைக்கப்பட்டு அணைக்கப்பட்டு திருப்பி நெருப்பு ஏற்றி அதில் பொங்கல் செய்வது என்ற உறுதியோடு தான் நான் இருந்தேன். அந்த இடத்துல இருக்கும் பொழுது தான் இவர்கள் வந்து என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் எல்லோரும் இதிலிருந்து வழிபாடு இது செய்ய முடியாது, இது முரண்பாட்டை நோக்கி போகிறது, வன்முறையை நோக்கி போகிறது, கலவரம் வரப்போகிறது, அது இது, ஆகவே எல்லாரும் இப்போ கீழே போகணும், நாங்கள் சிங்கள பௌத்த தேரர்களையும் அந்த சிங்கள காடியர்களையும் இங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டோம், அவர்கள் முழு பேரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள், ஆகவே நீங்களும் இப்போ போகத்தான் வேண்டும். அந்த இடத்துல நாங்கள் மறுத்தோம், நாங்கள் போக முடியாதுன்னு. அப்போ போக முடியாதுன்னு சொன்ன பொழுது இது நான் பிரதானமான போலீஸ் அதிகாரிகளோடு நடத்திய உரையாடல், போக முடியாதுன்னு சொன்னபோது அவர்கள் போலீஸார், ஸ்ரீலங்கா போலீஸார் எனக்கு சொன்னார்கள், தாங்கள் 30 நிமிடங்கள் எங்களுக்கு தருவதாகவும் பிரார்த்தனை செய்வதற்கு, அமைதியாக இருந்து நீங்கள் 30 நிமிடங்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு போக வேண்டும் என்று, பொங்கல் செய்யலாம் என்று சொல்லப்படவில்லை. 2வது 30 நிமிடங்கள் என்று எங்களுக்கு நேரம் தருவதற்கு இவர்கள் யார்,
தொல்பொருத்தினைக்கிழமை எதுவும் சொல்லவில்லை. இது எங்களுடைய ஆலயம், எங்களுடைய தாயகம், எங்களுடைய பூமி. ஐயனார் ஆலயத்திலேருந்து நாங்கள் வழிபாடு செய்வதற்கு நெருப்புத்தான் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லப்பட்டபடியதை சரி அதை செய்யவில்லை. வழிபாடு செய்வதற்கு 30 நிமிடங்கள் வரை இருப்பதற்கு இவர்கள் யார்? அப்படி என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயம் இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்த பொழுது 30 நிமிடங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து இருப்போம், இங்கிருந்து பொங்கல் பொங்காமல் நாங்கள் போகப் போவது இல்லை என்பதை அவர்கள் சொல்லிவிட்டேன். அந்த இடத்துல அவர்கள் உணர்ந்தார்கள், இவர்கள் போகப் போவது இல்லை, சுவாமியும் அப்படி தான் நிற்கிறார் என்றதை போலீஸார் உணர்ந்ததன் பிற்பாடு அவர்கள் தந்திரோபாய ரீதியில் வன்முறையாக அடாத்தாக அந்த மற்ற பக்கம் வந்து நான் கதை செஞ்ச முடித்த உடனே அப்படியே மற்ற பக்கம் அவைக்கு அறிவுறுத்தல் வந்து அந்த போலீஸார் அங்கே இருந்த பெண்கள் இருந்த அம்மாமார் பெண்கள் இருந்த பகுதியில் தரப்பால் போடப்பட்டிருந்தவர்கள் அதில் வந்து தரப்பால் உதரை அளிக்க விட்டு பெண் போலீஸாரும் சேர்ந்து பெண்களை தூக்கி எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள் வன்முறையாக அடாத்தாக. நாங்கள் அமைதியாகத்தான் இருக்கிறோம், நாங்கள் யாருக்கும் எந்த வன்முறை எதுவும் செய்யலை. எங்கள் அங்கிருந்து அகற்றுவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சி வரும்பொழுது அதில் அம்மாமார் பெண்கள் எல்லோரும் அதில் எதிர்ப்பை காட்டி எழும்ப மாட்டோம் என்று சொல்லி அதில் எங்களோட செயற்பாட்டாளர்கள் அங்கிருந்த தமிழ் மக்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் இருந்தார். அவரும் அதில் இருந்த இடத்துலேருந்து அவர் எழும்பவே இல்லை. அப்போ எழும்பாக போது இவர்கள் என்ன செய்கிறார்கள், அவரை தூக்கி கொண்டு போக முயற்சிக்கிறார்கள், வன்முறையை பிரயோகித்து செய்கிறார்கள். அந்த இடத்துல பீட்டர் இளஞ்செழியன் அங்கே தாக்கப்படுகிறார். அதில் போலீஸார் கொட்டான் இதெல்லாம் வெத்தெல்லாம் தாக்குகிறார்கள். அந்த இடத்துல அந்த வன்முறை நடக்கிறது. ஆனால் எங்களுடைய மக்களோ எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளோ யாருமே பின்வாங்கவே இல்லை. நாங்கள் யாருமே பின்வாங்க சொல்லி சொல்லவும் இல்லை. அந்த இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த நிலைமை இப்படி கட்டுக்கடங்கி மீளே போகிறது. இவர்கள் இப்படியே போலீஸார் வன்முறையை பிரயோகித்து எங்களை இப்படியே கீழே கொண்டே ஒரேடியாக கீழே நிப்பாட்டுவதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. அந்த இடத்திலே தான் இப்படியான இது நடக்கும் பொழுது தான் பிறகு போலீஸார் வந்து கேட்ட இப்படி ஒரு வன்முறை நடந்து கொண்டிருக்கும் பொழுது தான் நான் அதுக்குள்ளே இடையில் போய் வன்முறைக்குள்ளே போய் அதை நிறுத்திவிட்டு கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், 30 நிமிடம் உங்களுக்கு தரலாம், பிரார்த்தனை செய்யுங்கள் என்று. அப்போ அந்த இடத்துல நாங்கள் வேறு வழி இல்லாமல் 30 நிமிடங்கள் இங்கேருந்து பிரார்த்தனையை செய்வோம், அதற்கு பிறகு பொங்கல் எவ்வாறு பொங்கலாம் என்பதை பற்றி ஆலோசிப்போம். ஏன்னா சிங்கள தரப்பு அங்கிருந்து அகற்றப்பட்டு விட்டது. எங்களுடைய மக்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு அங்கிருந்து நாங்கள் முதல் 30 நிமிடங்கள் பிரார்த்தனையை செய்வோம் என்று சொல்லித்தான். ஏன்னா கீழே சென்று விட்டோம்னால் பிறகு எதுவுமே செய்ய முடியாது, ஏன் நாங்கள் விட்டு கொடுப்பான் என்ற நோக்கத்தில் தான் அதிலே நாங்கள் 30 நிமிடங்கள் அந்த பிரார்த்தனையை இருந்து செய்கிறோம். எங்களோட செயற்பாடுகள் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இருந்து செயற்பாட்டை செய்த பொழுது தான் அதற்கு பிறகும் பொங்கல் பொங்கலாம் என்று கேட்ட பொழுது அவர்கள் அனுமதி தரவில்லை. சிங்கள மக்கள் பேரினவாதிகள் அங்கால தான் நிற்கிறார்கள், பக்கத்தில் நிற்கிறார்கள் அங்கால. ஆகவே அவர்கள் இதை செய்ய அனுமதிக்கப் போகல, குழப்பம் வரும் என்று ஸ்ரீலங்கா போலீஸார் அவர்களுக்கு ஆதரவாக மீண்டும் அதை சொல்லிவிட்டு எங்களுக்கு சொன்ன பொழுது நாங்கள் பிறகு அனைவரும் கலந்து ஆலோசித்தோம். நான் இந்த முடிவும் தனியாக எடுக்கவில்லை, அங்கிருந்த அரசியல் செயற்பாட்டாளர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லோரும் கலந்தாலோசித்து எல்லாரும் ஏற்றுக்கொண்ட வகையில் அது ஒரு கூட்டு செயற்பாடாகத்தான் நேற்று எங்களுடைய தமிழர் தரப்பிலே நடந்தது. அது தமிழர் தரப்பிலே உண்மையிலேயே நான் மகிழ்ச்சிப்படுகிற ஒரு விடயம். நேற்றைய தினம் கட்சி பேதம் இல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், ஸ்ரீலங்கா போலீஸார் அங்கே தள்ளுமுள்ளு படும் பொழுது திரு ரவிகரன் அவர்கள், திரு கஜதீபன் அவர்கள் மற்றும் திரு தவபாலன் அவர்கள் 3 பிரதான கட்சிகளைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்கள் அரசியல் பிரதிநிதிகள் அங்கே ஒன்றாக நின்று அதிலே எதிர்த்தார்கள். ஆகவே எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் நேற்று வருகை தந்திருக்கக்கூடிய அரசியல் செயற்பாட்டாளர்கள் அனைவருமே கட்சி பேதத்தை கடந்து ஓரணியாக நின்று நேற்று நிச்சயமாக இந்த போராட்ட காலத்திலே அவர்கள் போராடி இருந்தார்கள். அது மற்றும் அங்கிருந்தக்கூடிய மக்கள் கூட ஒரு எழுச்சியாக கொஞ்சம் மக்கள் வந்திருந்தார்கள், அவர்கள் கூட அந்த இதிலே ஒரு உணர்வு பூர்வமாக ஒற்றுமையாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. பிறகு நாங்கள் ஒரு கல்லை கொண்டு போய் ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் இருந்த இடத்துலேயே வாசலில் வச்சு கல்லுக்கு நாங்கள் தேங்காய் உடைத்து பூக்களை அங்கே அர்ச்சனை செய்து அரிச்சித்து பால் ஊற்றி கொண்டு வந்த கொண்டு வந்த பால் எல்லாம் அதில் ஊற்றி அரிசியை மேலே போட்டு அதில் வழிபாட்டை செய்துட்டு நாங்கள் புறப்பட்டு வந்தது. இப்போ புறப்பட்டு வரும்போது கூட இந்தியாவில் பார்த்தா சிங்கள பிக்குமாரும் அந்த காடையர்களும் அங்கே நிற்கிறார்கள் விஹாரைக்கு பக்கத்தில், சட்டவிரோத விஹாரைக்கு பக்கத்தில் நிற்கிறார்கள். இப்போ நாங்கள் அந்த இடத்துல வந்து திருப்பி போலீஸாருக்கு சொல்கிறோம், இவ எல்லோரும் கீழே போனால் தான் நாங்கள் போவோம்னு. பிறகு எல்லாரையும் அவை அனுப்பின பிறகு தான் நாங்கள் அங்கிருந்தும் கீழே இறங்கி வந்தது. அப்போ ஒவ்வொரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட நாங்கள் எங்களுடைய போராட்டத்தையும் எதிர்ப்பையும் காட்டித்தான் அங்கே செயற்படுத்த வேண்டி வந்திருந்தது, அந்த செயற்பாடு நடந்தது. ஆகவே அந்த இடத்திலே ஸ்ரீலங்கா போலீஸாருடைய அராஜகம் அட்டூழியம் அநியாயம் மிகவும் அதில் வெளிப்பட்டு இருந்தது. அங்கே நடந்த அந்த தள்ளுமுள்ளுகளும் அவர்கள் செய்த தாக்குதல்கள் சப்பாத்து காலாலய நெருப்பை அணைத்தது உட்பட எங்கட சில அரசியல் செயற்பாளர்களை அவர்கள் தாக்கியது உட்பட பலவிதமான அராஜகமான செயல்கள் அங்கே நடந்திருந்தன. அப்போ இதுதான் நடந்த உண்மையை தவிர நாங்கள் வந்து அமைதியாகவோ சமாதானமாகவோ நான் அதிலே போன என்ற ஒரு இடமே இல்லை உண்மையில்.
அப்போ நாங்கள் மற்றது தந்திரோபாயமாக தான் நாங்கள் அந்த 30 நிமிடங்கள் இருந்து பிரார்த்தனை செய்து நாங்கள் பிறகு என்ன செய்யலாம். ஆனால் அதுக்கும் ஒரு செயற்பாடும் செய்யப்பட முடியவில்லை. அடுத்த இதுக்கு எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளோடும் உரிய கட்சி அங்கத்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அவர்களோட தொடர்புகளை கொண்டவர்கள், இதுக்கு ஒரு மேலிடத்திலிருந்து அழுத்தம் வருவதாக இருந்தால் அந்த அழுத்தத்தை நாங்கள் தமிழர் தரப்பாகவும் எதிர்கொள்ள வேண்டும் என்று அப்படியான முயற்சிகள் எப்படி நடைபெற்றன என்ற பற்றி எனக்கு தெரியல. ஆனால் அந்த முயற்சிகளும் நடந்தது. அப்போ நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இதுக்குரிய அனுமதி கிடைத்து அதில் நாங்கள் பொங்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் அந்த 30 நிமிட பிரார்த்தனையை நாங்கள் அதில் செய்ய முயற்சித்து நாங்கள். சரி, குறிப்பாக இதே போன்ற தடைகள் இதை விட மிக மோசமான தமிழர் தரப்பினுடைய எதிர்ப்புகள் அதே போல் காவல்துறை எல்லாம் இருந்தார்கள். நீராவி அடியில் ஒரு பௌத்த தேரரை எரிக்க முடிந்தது, உயிரிழந்திருக்கக்கூடிய தேரரை. ஒரு பொங்கலை தமிழ் தரப்பாலையும் செய்ய முடியாமல் இருக்கிறது. அதுக்கு உண்மையிலே நான் பிரதானமாக சொல்லக்கூடிய காரணம், எங்களுடைய மக்கள் எழுச்சி இன்னும் அதிகமாக வேண்டும். இப்போ நேற்று ஒரு மக்கள் எழுச்சி, ஒப்பீட்டளவில் ஒரு மக்கள் எழுச்சி ஏற்பட்டிருந்தது. இன்னும் எங்களுடைய இந்த ஒவ்வொரு தமிழ் உணர்வாளர்களும், இன்று வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் இப்படியான ஒரு முக்கியமான போராட்டங்கள் வரும் பொழுது சிங்கள மக்கள் தேரர் அரகுவல் விடுக்கிறார், எல்லாரும் வாருங்கள் என்று. அப்படியான இது முதல் நாளே தெரியும், நாளை இப்படி ஒரு விஷயம் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது என்று. அதை அறிந்திருக்கக்கூடிய அனைவரும் களத்துக்கு வரணும். அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்ற மாதிரி மக்கள் பேரெழுச்சியாக வந்திருந்தால் ஸ்ரீலங்கா போலீஸ் என்ன இவர்கள் என்ன யார் அராஜகம் அங்கே செய்ய முடியும்? நாங்கள் நீதிக்காக அனைவரும் ஒன்றிணைந்து போராட முடியும். ஒன்று. இரண்டாவது, அந்த போராட்ட களத்தில் இருக்கும் பொழுதும் அங்கே போராடி கொண்டிருப்பவர்கள் அரசியல் செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய தமிழ் தேசிய உணர்வாளர்கள், பற்றாளர்கள், பொதுமக்களாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது, ஆள் மனதிலே அச்சம் இருக்கிறது. பயங்கரவாத தடைச்சட்டம், கைதுகள், இப்படியான பல விதமான அச்சங்கள் இருக்கும் பொழுது அவர்களும் ஓரளவுக்கு தான் போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மற்ற இந்த சைவ ஆலயங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய குருமார்களும் இதில் அதிகளவில் பங்களிப்பு செய்ய வேண்டும். ஆலயத்தினுடைய குருக்கள் மேர்கள் மற்றும் இருக்கக்கூடிய துறவிகள் என்று எல்லோருமே நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை இன்னும் அதிகமாக ஒரு பலமாக முன்னெடுக்கும் பொழுது தான் இந்த தடைகளை நாங்கள் வெல்ல முடியும் அல்லது உடைக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். என்னராஜன், இந்த விஷயம் நீங்கள் சொல்கிறீர்கள், அதே போல தான் இந்த விகாரை மேல் பகுதியிலே இருக்கக்கூடிய வேளையிலே பல பௌத்த துறவிகள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒற்றை துறவியாக அங்கே போக வேண்டும் என்று எதிர்பார்ப்பு உங்களிடம் இருந்ததாக சொன்னீர்கள். ஏன் ஒற்றை துறவியாக இருக்க வேண்டும்? சமயம் சார்ந்திருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வன்னி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை காண முடியவில்லை. முன்னாள் அரசியல் தலைவர்கள், வடபுலத்தை சார்ந்திருக்கூடிய எல்லாவற்றில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அங்கே இருந்தார்கள். அதே தவிர முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் உள்ளிட்ட சில பேர் தான் இருந்தார்கள், கட்சியினுடைய செயற்பாட்டாளர்கள். முக்கியமாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை காணவில்லை. ஏற்கனவே சில கட்சிகள் இங்கே போராட்டம் செய்கிற போது, ஒருவரும் வருகிற போது அவர் இப்படி இவர் இப்படி என்று சொல்லி காரணங்களை சொல்லி போராட்டத்தை குழப்புகிற விதத்தை பார்த்திருக்கலாம். நீங்களும் அதே போன்ற ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்கிறீர்களா? எப்படியான, அதாவது கட்சிகளை அழைக்காமல், அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பு கொடுக்காமல், அவர்கள் பங்கு பெற்று செய்யாமல் ஏன் தனித்து போகிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக நாங்கள் அவர்களை அழைக்காமல் அல்லது பங்கு பெற்ற செய்யாமல் என்ற அர்த்தமல்ல. இந்த நேற்றைய தின பொங்கல் வந்து அந்த ஊர் பொதுமக்களாலும், அந்த குருந்தூர் மேல ஆதி ஐயனார் ஆலய நிர்வாகத்தினராலும், மற்றும் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அங்கே அந்த களத்தில் நின்று இதற்காக முயற்சிக்கின்ற அரசியல் செயற்பாளர்கள் திரு ரவிகரன், பீட்டர்கலஞ்சன் போன்றவர்களாலும் தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த பொங்கலுக்கு. அப்போ இது அனைவருக்கும் தெரியும், அவர்கள் ஒரு செயற்பாட்டு ரீதியிலே இந்த அழைப்பை விட்டிருக்கிறார்கள். இதற்குள்ளே கட்சி சார்ந்த எந்தவித ஒரு பின்னணிகளும் கிடையாது. ஆனால் மக்களுடைய பிரதிநிதிகள், நீங்கள் ஒரு சமயத்தினுடைய தலைவர், ஒரு துறவி என்று சொல்கிறீர்கள், உங்களால் கூட அவர்கள் ஒரு அழைப்பு விடுத்து இதில் பங்கு பெற்றுங்கள், நீங்கள் நிற்க வேண்டும், மக்களுடைய ஒரு நிகழ்வு, மக்களுடைய ஒரு வழிபாட்டு சுதந்திரம், அந்த இடத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்தும் வரவில்லை, அல்லது உங்களால் அழைக்க முடியாமல் போயிருக்கிறது? நான் இப்போ ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நான் அழைப்பது என்றதிலே இருக்கக்கூடிய ஒரு பெரும் சவால் நேரம் என்ற விடயம். என்னுடைய பணிகளினுடைய நேரத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொருத்தராக அழைத்து நான் இதுக்கு இந்த போராட்டம் இருக்கிறது வாருங்கள் என்று சொல்வதிலே அந்த ஒரு சவால் இருக்கிறது. ரெண்டாவது, ஒவ்வொரு போராட்டங்களில் ஒவ்வொரு பொங்கல், இப்போ நேற்றைய பொங்கல் விழாண்டு அதை ஏற்பாடு செய்கின்ற ஒரு ஏற்பாட்டு குழுவினர் அல்லது அந்த மக்கள், அந்த ஏற்பாட்டாளர்கள் தான் அதை செய்ய வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம், இந்த மாதிரியான அழைப்புகள் நீங்கள் விடுக்க வேண்டும் என்று. அதே நேரம் எங்களுடைய குருந்தூர் மலை ஆதி ஐயனார் ஆலய நிர்வாகமும் கொஞ்சம் அது சரியான விதத்தில் இன்னும் ஒழுங்குபடுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட வேண்டும். வடுக்கனாறு சிவன் ஆலயத்திலே இருப்பதை போன்ற அளவு பலமான நிர்வாகம் இங்கே இல்லாமல் இருப்பதும் எங்களோட தரப்பில் ஒரு பலகீனமாக இருக்கிறது. அப்போ அவர்கள் ஒரு நிர்வாகம் பலப்படுத்துகின்ற பொழுது இப்படியான நிகழ்வு நடைபெறும் பொழுது, பொங்கல் என்று வரும் பொழுது அரைகூவல் விடுத்து சமூக வலைத்தளங்களில் அதற்குரிய ஒரு வடிவமைப்பை செய்து இந்த விடயத்தை இன்னும் அதிக மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற முயற்சிகள்,
மற்றும் நீங்கள் சொன்னது போல அந்த குறிப்பிட்ட மாவட்டமாக இருக்கக்கூடிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு அனைத்து அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்தல் போன்ற செயற்பாடுகளை அந்த செயற்பாட்டாளர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. என்றால் ஒவ்வொரு போராட்டங்கள் அல்லது ஒவ்வொரு நிகழ்வுகள் தமிழ் தேசிய பரப்பில் எங்களுடைய உரிமைக்காக நடக்கும் பொழுது அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் அல்லது அந்த கோவில் நிர்வாகங்கள் அல்லது சிவில் செயற்பாட்டு மக்கள் இயக்கங்கள் அவர்கள் ஒன்றிணைந்து அவற்றை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடாக இருக்கிறது. இல்லாவிட்டால் ஒரு தனிப்பட்ட ஒரு வேலன் சுவாமிகள் மட்டும் அனைத்து போராட்டங்களுக்கும் அனைத்துக்கும் அழைப்பு விடுப்பு தனித்தனியாக ஒருவருக்கும் அழைப்பு விடுவேன் ஊடகங்களில் வெளிப்படையாக வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றோம் இது செய்கின்றோம். அந்த இடத்திலே அழைப்பு விடுக்கும் பொழுது அது ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. அதே நேரம் நான் அன்று கடந்த இந்த வியாழக்கிழமைக்கு முதல் வியாழக்கிழமை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த குருந்தூர் மலை விவகாரம் வழக்கு நடைபெற்று நாங்கள் தளத்துக்கு நீதிபதி சென்று எல்லாம் ஆராய்ந்து வந்ததன் பிற்பாடு அதில் நான் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தேன். திரு ரவிகரன் அவர்கள் இந்த அழைப்பு விடுத்த பொழுது நான் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமும் இந்த பொங்கல் விழாவுக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நிற்கிறது. அனைத்து அரசியல் பிரதிநிதிகள் சிவில் செயற்பாட்டர்கள் அனைவரும் பொதுப்பட நான் சொல்லியிருந்தேன் அனைவரும் வந்து உங்களுடைய பங்கு பெற்றதிலே காட்டுங்கள். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு போராட்டங்களையும் நாங்கள் ஊடகங்களுக்கு சொல்லும்போது பொதுப்பட அனைவரையும் அழைக்கிறோம் அது தெரியும். மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் சொல்லுகின்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இப்போ என்னோட நல்ல உறவிலான் இருக்கிறார்கள். கட்சி பேதங்களை கடந்து எல்லோரும் தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு தெரியும் இது அழைப்பு நாங்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் அல்லது இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும். அதே நேரம் இன்னொன்று இந்த சமய தலைவராக நான் தென்கலை ஆதீனம் சுவாமிகளை நான் அழைத்திருந்தேன். சுவாமிகள் துறவிகள் என்ற வகையில் சுவாமிகள் துறவிகளை நான் அழைத்திருந்த பொழுது சுவாமிகளுக்கு நேற்றைய தினம் இறுதி நேரத்தில் நானும் அழைத்திருந்தேன். அதே நேரம் சுவாமிகளும் திருக்கோணமலை தம்பலகாமம் கோணேஸ்வரம் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா அதில் தென்கலை ஆதீனமும் அதில் ஒரு வகிபாகம் வகிக்கிறதால் தான் அங்கு செல்ல இருப்பதால் இங்கு வர முடியாத ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. அப்போ எங்களோட சுவாமிகள் துறவிகள் என்ற வகையில் அடியேனும் தென்கலை ஆதீனம் சுவாமிகளும் தான் ஓரளவு எங்களோட தமிழ் தேசியம் சார்ந்த போராட்டங்களிலே பங்கு பெற்றி வருகிறோம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த முயற்சியையும் எடுத்திருந்தேன். அப்போ அதில் அரசியல் பிரதிநிதிகள் பாராளுமன்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று ஏன் வரவில்லை என்பது எனக்கு உண்மையிலேயே தெரியவில்லை.